வெல்கம் டு எஸ்னின் விளாக்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கோயம்புத்தூர் ஃபன் மால். நான் கோயம்புத்தூர் போயிருந்தேங்க, அங்கே உள்ள மால் எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு போல நினச்சேன். அதான் வீடியோ போடுறேன், பாருங்கள். ஃபன் மால் பார்க்கவே மிக அழகாக இருக்குங்க. நான் இங்கே ரெண்டு மூணு தடவை போயிருக்கேங்க, அதனால் அந்த மாலை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே எவ்வளோ கடைகள்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பிள்ளைகளுக்காக எல்லா ஐட்டங்கள் இருக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெயின்லாம் அழகழகாக விட்டுருக்காங்கங்க. ஐஸ்கிரீம் பிடிக்கிறவங்களாம் எங்கே என்ன விதம் ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குங்க. நம்ம ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க ஐஸ்கிரீம்லாம். நல்லா வேணுங்கிற ஐஸ்கிரீம் சாப்பிட்லாங்க. கேஎஃப்சி சிக்கன்லாம் இங்கே இருக்குங்க. கேஎஃப்சி பிரியர்லாம் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கேஎஃப்சி சிக்கன்லாம் சாப்பிட்டு போகலாங்க. இங்கே நான், எங்கள் பாப்பா எஸ்லின் பாப்பா எல்லோரும் போயிருந்தாங்க. எங்கள் எஸ்லின் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க. இங்கே ஓடுற ட்ரெயினை பார்த்து எங்கள் எஸ்லின் பாப்பாக்கு நல்லா ஏற சொல்லி ஒரே குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த கடையெல்லாம் உங்களுக்கு நல்லா சுற்றி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அந்த கீழே போது பாருங்கள், அதாங்க அந்த ட்ரெயின். நான் அந்த ட்ரெயினை உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். இங்கே எங்கே பார்த்தாலும் எக்ஸலேட்டர் நிறையா இருக்குங்க. நம்ம எங்கே போனாலும் நடந்து போக தேவையில்லை, ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு எக்ஸலேட்டர் இருக்குங்க. நம்ம எக்ஸலேட்டர் வழியாக போய் நம்ம வேணுங்கிற இடத்துக்கு போகலாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம எக்ஸலேட்டர் வழியாக இறங்கி நம்ம ஸ்வீட் கார்ன் சாப்பிட போகிறோங்க. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு போய்கிட்டு இருக்கோங்க. பாருங்கள், இப்படி இந்த எக்ஸலேட்டர் வழியாக போய் அங்கே ஸ்வீட் கார்ன் கடை இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம எக்ஸலேட்டர் இறங்கி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கடையை பார்த்துக்கிட்டே போகிறோம். அங்கே போனால் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகுங்க. பாப்பாவுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே போய் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபிஷ் பார்க்க போகலாங்க. காட்டுக்குள்ள எஸ்லின் பாப்பா அவ்வளோ குஷி ஆகிட்டாங்கங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சுங்க பாப்பா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. அதனால் கண்டிப்பாக என் பாப்பா கோயில் ஃபிஸ்ஸை ரொம்ப நேரம் காட்டணும்னு நினச்சிருந்தீங்க. நல்லா ஃபிஸ்ஸை காட்டு, என் பாப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட எங்கே போகணும்னா, அந்த பாருங்கள் கீழே தெரியுது பாருங்கள், இங்கே போகணுங்க. நம்ம அந்த எக்ஸலேட்டர் வழியாக இறங்கி கீழே வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. வாங்க, நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்டோம். இங்கே உள்ள லைட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கங்கே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி பனிமலை மாதிரி அந்த மாதிரி லைட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. ஒரு லைட்டு பார்த்து என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அவங்க எஸ்லின் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சுங்க. என் பையன் வேறு தூக்கிட்டு போய் ஒரு ஒரு இடமா சுற்றி சுற்றி காமிச்சார் எங்கள் பாப்பாவுக்கு. நான் மறுபடியும் எங்கே போகிறோன்னா மேலே போகிறோம். மேலே போய் நல்லா இன்னொருக்கெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பையனுக்கு இன்னொருக்கெல்லாம் ட்ரெஸ் கடையில் போய் ட்ரெஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கேஎஃப்சி சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள் ட்ரெஸ்ஸு கடையில் போய் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டோம். நல்லா ஒரு ட்ரெஸ்ஸாக பார்த்தோம். பார்த்து முடித்தோடனே கொஞ்சம் நேரம் ஆனவுடனே அப்படியே ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்தா பார்க்க எடுக்கலான்னு பார்த்தோங்க. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு கூட சரியாக அமையலை. அதனால் பார்க்கல. மறுபடியும் பாப்பா ஃபிஷ்ஷை பார்க்கணும்னு சொல்லி ஒரே வம்பு பண்ணிச்சு. மறுபடியும் பாப்பாவை மீன் பார்க்க கூட்டு வந்தாங்க. வந்து நல்லா ஃபிஷ்ஷை காமிச்சிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் பாப்பா என்ஜாய் பண்ண விட்டுட்டு அப்புறம் போகலான்னு ஃபிஷ்ஷை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் அழகழகாக உள்ள தண்ணிக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள் இந்த ஃபிஷ் பக்கத்தில் கடை வந்து ஸ்வீட் கார்ன் கடைங்க. மறுபடியும் ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கி சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு நம்ம கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றதுக்காண்டி மேலே போயிருக்காங்க. பாருங்கள் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ற இடம் இதுதாங்க. கேஎஃப்சி சிக்கன் வாங்குறதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க. என் பையன் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆர்டர் பண்ணணுங்க. நம்ம அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டு போகணும். இந்த விளாக்ஸை முடிச்சுக்கிறீங்க. இந்த விழா நான் காட்டின மால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.